காலம் காத்துட்ருக்கவங்க முன்னாடி ஆடாத, ஆனால் பயப்படுறவங்க முன்னாடி நிற்காம குதிக்கும். அடைய போகிறத இழக்க வைக்கிறதுக்கும் கொண்டாடுறத இல்லாமல் பண்ணுறதுக்கும் ஏன் நம்ம மேலே அன்பு காட்டுறதுக்கும் அதுவும் காலத்தோட கையில் தான் இருக்கு. அண்ட் டைம் மேக் ஹூ டேக்ஸ். காலம் ஒரு சில நேரத்தில் ஒரு சில உண்மைகளை தெரியப்படுத்தலாம், ஆனால் அது ஒரு நாளும் நம்ம காயங்களை போக்காது. அண்ட் இஃப் இட் டஸ், தோஸ் மே நாட் ரியல் வூன்ஸ். ரியல் வூன்ஸ் நெவர் கெட் ஹீல்டு வித் டைம். ஐயோ குருஜியா, தயவு செஞ்சு மன்னிக்கணும். நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்ன இவன் கேட்கல. அப்படி என்ன தப்பி இவன் பண்ணிட்டான்னு சொல்றீங்க? இத்தனை பசங்க படிக்க கஷ்டப்படுற ஸ்லோகத்தை ஒரே தடவை கேட்டவன மனப்பாடம் பண்ணிருக்கானே. சாட்சாத் ஸ்ரீ மகாவிஷ்ணு கையில இருக்க சுதர்சன சக்கரத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்குதோ அவ்வளவு சக்தி வாய்ந்தவன். ஓகேவா, ஒரு நிமிஷம் இந்த ரெண்டாவது டேக்கியே வச்சிடலாம். அப்படி என்ன தப்பி இவன் பண்ணிட்டான்னு சொல்றீங்க? இத்தனை பசங்க படிக்க கஷ்டப்படுற ஸ்லோகத்தை ஒரே தடவை கேட்டவன மனப்பாடம் பண்ணிருக்கானே. சாட்சாத் ஸ்ரீ மகாவிஷ்ணு கையில இருக்க சுதர்சன சக்கரத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்குதோ அவ்வளவு சக்தி வாய்ந்தவன். பிரமாதமா இருக்கு, வா முடிஞ்சது வா, டன். இப்ப அந்த லேடியோட முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நம்ம அவுட் எடுத்துடலாம்ல? எடுத்துடலாம். எவ்வளோ நேரம்டா மச்சான், உட்காந்து உட்காந்து டிக்கிலாம் வலிக்குதுரா. சாரி மச்சான், மல்டிபிள் வாய்ஸ் படம்ல அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. இல்லைனா மல்டிபிள் வாய்ஸ் பேசுறதுக்கு உன்ன தவிர வேற யார் இருக்கா? அப்புறம் உன் ஆள் 10-12 தடவை கால் பண்ணிட்டா. ஐயோ சரியா மாட்டேன்டா, மார்னிங் ஆள் பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னேன். தேவகி ஒரு நிமிஷம் ரா. பேசு பேசு. மதியமா? ஏன் என்னாச்சு?
என் காலேஜ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் இப்ப என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த பஞ்சம் முடிச்சதுல அவரை பார்த்துட்டு தான் என்னால வர முடியும். இந்த கரெக்ஷன் என்ன? சரி விடு, எனக்கு வேற எந்த வேலையும் இல்ல. நீ போயிட்டு வா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஓகேடா, பாய், லவ் யூ. சரி. ஹேண்டி, உனக்கு எப்போ முடியும்? எனக்கு முடிய மதியம் ஆயிடும். மதியம்னா கரெக்ட் டைம் சொல்லு. ஒரு 2 இல்லைன்னா 3 மணி. ஓ, அப்படின்னா நீயே கிளம்பிட, அதுக்குள்ள நான் வர வாய்ப்பு இல்லை. சரி சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். சரி, உன் ப்ரோக்ராம் என்ன? நான் சொன்னேன்ல, நம்ம பழைய ப்ரொஃபஸரை பார்க்கணும்னு. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்ல முடியும்? அவன் விஷயத்துல எதுவுமே சொல்ல முடியல. ஓகேடி, நான் கால் பண்றேன். பாய். ஓகேடா, பாய். அப்படியெல்லாம் கரெக்டாக ஒரு டைம் சொல்ல முடியாது சார். ஆனால் 8 மணிக்கு மேலெல்லாம் வர்றதுங்கிறது எப்பயாவது ஒரு வாட்டி தான். அப்படியே ஒரு வேளை லேட்டாக வர மாதிரி இருந்தாலோ எனக்கோ பொண்ணுக்கோ கால் பண்ணி சொல்லிடுவார். உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் சாருக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? அப்படியெல்லாம் எனி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், பேஷண்ட்ஸ், அப்படி யாராவது நல்லா யோசிச்சு சொல்லுங்க. தேவராஜுக்கு எதிரிங்க இருக்க வாய்ப்பே இல்லை சார். ஏன்னா அவரு யார்கிட்டயோ கோபமா பேசி பார்த்ததே இல்லை சார். நீங்க யாரு? இவங்க தம்பி. அவரை பத்தின எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியுமா? இல்லல, அதை தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. உங்களை கேட்டா மட்டும்தான். சாரி சார். கம் ஆன், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அந்த மாதிரி எதிரிங்க யாராவது இருக்காங்களா? இல்ல சார், அவன் சொல்றது உண்மைதான் சார். அப்படி இருக்க சான்ஸ் ரொம்ப கம்மி. அமீர், எஸ் சார். இந்த டாக்டருடைய போனை சீக்கிரம் லொகேட் பண்ணுங்க சார். காண்டாக்ட் சைபர் செல் இமிடியேட்லி. அண்ட் ஜார்ஜ் சார், அவரோட 1 வாரத்தோட இல்ல 2 வாரத்தோட கம்ப்ளீட் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் கால் டீடைல்ஸ் எனக்கு உடனே வேணும். எஸ் சார். ஆண்டி, நான் டாக்டரோட பழைய ஸ்டூடெண்ட். சார் முக்கியமான விஷயமா என்னை காலையில பார்க்கணும்னு சொல்லியிருந்தாரு. என்ன பிரச்சனை? உன்னோட பேர் என்ன? ரிது. டாக்டர் உன்னை எப்ப பார்க்கணும்னு சொன்னாரு? எதுக்காக பார்க்கணும்னு சொன்னாரா? இல்ல சார், சார் நேற்று நைட்டு தான் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஆனால் நான் இன்னைக்கு காலையில் தான் அதை பார்த்தேன். அப்புறம் நான் அவருக்கு கால் பண்ணப்போ அவர் ஃபோன் ஆஃப்ல இருந்தது. ராத்திரின்னு சொன்னா? வாட் டைம் இட் வாஸ் எக்ஸாக்ட்லி? இதோ பார்த்து சொல்றேன் சார். சார், இது 11:44. சார் ப்ளீஸ், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. நேற்று ஈவினிங்ல இருந்து டாக்டர் தேவராஜ் மிஸ்ஸிங். இதுக்கிடையில நடந்த சம்பவம் என்னன்னு பார்த்தா இந்த ஒரே ஒரு மெசேஜ் தான். உக்காரு.
நீ இந்த டாக்டருடைய ஸ்டூடெண்ட் தானே சொன்ன? காலேஜ் முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? அதுக்கப்புறம் நீ எதுக்காவது அவரை காண்டாக்ட் பண்ணியிருந்தியா, இல்ல அவர் உன்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தாரா? இல்ல சார், நான் போன வருஷம் பாஸ் அவுட் ஆனேன். அதுக்கப்புறம் சாரை நான் பார்க்கவே இல்லை, எங்களுக்குள்ள காண்டாக்ட் கூட கிடையாது. ஓகே, நீ இப்ப என்ன பண்ற? நான் ஹவுஸ் சர்ஜனா இருக்கேன், ஹை ரேஞ்ச் ஹாஸ்பிட்டல். ஐ சி. அப்ப டாக்டர் எதுக்காக உன்னை பார்க்கணும்னு சொன்னாருன்னு உனக்கு எந்த ஒரு ஐடியா இல்லையா? இல்ல சார். டாக்டர் எப்பயாவது இந்த ரிது ரிதுவை பத்தி சொல்லியிருக்காரா? இல்ல சார், நான் இந்த பொண்ணை முத தடவை எப்பதான் பாக்குறேன். எனிவேஸ், எனக்கு டாக்டருடைய ரெண்டு போட்டோ வேணும், ஒன்னு க்ளோஸ், ஒன்னு வந்து ஃபுல் சைஸ். இந்த டாக்டர் காலேஜில் எப்படி இருப்பாரு? ஐ மீன், ஹவ் இஸ் ஹி வித் தி ஸ்டூடண்ட்ஸ்? சார், எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி தான் சாருக்கும் ஸ்டூடண்ட்ஸ் பிடிக்கும். நீ காலேஜ் படிக்கிற நேரத்தில் இந்த டாக்டர் மூலமா ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது? That includes everything. Illa sir. You sure? Yes. Okay, leave it. But if anything in case newly happened, you have to report it immediately. You can collect my number. Sorry. Un veedu enga irukku? Veedu Madurai illa. Naange or friend kooda veedu edutha thangi irukken. Okay then. Unnoda address um phone number kuduthittu you can leave. Okay sir. இங்க பாரு ரிதோ, இந்த விஷயத்த ஃப்ரீயா விடு. எவ்வளவு நேரம் இப்படி சொல்லிட்டு இருக்கிறத? தேவையில்லாம டென்ஷன் ஆகி இந்த நாளைய வீணாக்கிட்டு இருக்க. ஏய், அவர் உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு உன்னை பார்க்கணும்னு சொல்லி. அதானே, நீ அங்க பார்க்க போகும்போது அவர் அங்க இல்ல, அதுவும் ஓகே. ஆனா அவர் எதுக்கு மெசேஜ் அனுப்புனாரு, எங்க போனாரு, இது எதுவுமே நமக்கு தெரியாது. இப்படி தெரியாத ஒரு விஷயத்தை நினைச்சு டென்ஷன் ஆகிறது நமக்கு தேவையில்லை. அப்புறம் நீ ஒன்றும் தப்பு எதுவும் பண்ணல. அப்படி இருக்கும்போது போலீஸ் உன்ன கேள்வி கேட்டாங்கன்னு நீ ஃபீல் பண்றது தேவையில்லாத ஒண்ணு. இருந்தாலும் என் வாழ்க்கையில முதல் தடவையே அப்படி போலீஸ் கிட்ட பேசுறேன். எனக்கு அது பிரச்சனை இல்ல சார. நீ சாயங்காலத்துல இருந்தே மிஸ்ஸிங்னு சொல்றாங்க, அப்புறம் எனக்கு எப்படி ராத்திரி மெசேஜ் பண்ணாரு? ஐயோ, எனக்கு யோசிச்சு யோசிச்சு மண்டை குழம்புது. அப்ப இன்னைக்கு ஃபுல்லா நீ இதை நினைச்சுக்கிட்டு தான் உட்கார போற இல்லையா? சஞ்சு, வெயிட், நீ ஏன் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. உனக்கு இப்படி நடந்திருந்தா, இல்ல உனக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருந்து அவங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடந்திருந்தா நீ இப்படி பேசுவியா? அதுக்கு எனக்கு அக்கா தங்கச்சி யாரும் இல்லை, அப்படியே இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அந்த ஆள் மிஸ் ஆனதுல எனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லையே. அப்போ தெரியாத விஷயத்த நினைச்சு டென்ஷன் ஆக மாட்டோம், அதை தலையில போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க மாட்டோம். நீ ஒன்று பண்ண, எழுந்துரு, நம்ம வேணும்னா ஒரு படத்துக்கு போயிட்டு வருவோம். அப்போ உனக்கு இந்த டென்ஷன் குழப்பம் மாதிரி நீ கூட இடவில்ல. பா பாடி. யா, ஐ நோ ஹிம் வெல். கடைசியா நீங்க அவர் எத்தனை மணிக்கு பாத்தீங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? மேபி ஒரு 5:15 நினைக்கிறேன், இல்லைனா ஒரு 5:30 இருக்கும். தட்ஸ் ஆர் யூஷுவல் டைம். அதுக்கப்புறம் பார்க்க மாட்டோம். வி க்ளோஸ் அரவுண்ட் தட் டைம். உங்களுக்கு தெரிஞ்சு இந்த டாக்டர் தேவராஜ் ஏதாவது இஷ்யூஸில் இன்வால்வ் ஆயிருக்காரா, இல்லைனா வேற ஏதாவது ப்ரொஃபஷனலை தாண்டி? யூ நோ ஹிம் வெல் ஐ கெஸ். நோ சார், அப்படிலாம் எதுவும், நத்திங் லைக் தட். ஓகே டாக்டர், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். டாக்டர் தேவராஜுடைய ஹாஸ்பிட்டல் இருந்தும் வீட்டில இருந்தும் கிடைச்ச தகவல் படி அவருக்கு எதிரிங்கன்னு சொல்லிக்கிற மாதிரி யாருமே இல்லை. ஸோ அந்த ஆளை யாராவது கடத்திட்டு போற சாத்தியத்தை ஃபர்ஸ்ட் நாம அதை ரூல் அவுட் பண்ணணும். நேத்து சாயங்காலம் 5 மணிக்கு அப்புறம் அவரை பத்தி நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரே ஒரு தகவல் தான். அவர் அந்த பழைய ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்பின அந்த ஒரே ஒரு மெசேஜ் மட்டும்தான். அமீர், சைபர் செல்லோட ரிப்போர்ட் கிடைச்சதா? எஸ் சார்.
அவங்க சொல்கிறத பார்த்தா நேற்று 6:30 அவருடைய ஃபோன் சுவிச் ஆஃப், அதுக்கப்புறம் ராத்திரி 11:44 சுவிச் ஆன் ஆயிருக்கு. இந்த சமயத்தில் தான் அந்த பொண்ணுடைய நம்பருக்கு அவர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 11:48 ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஃபோன் சுவிச் ஆன் ஆகவே இல்லை. அதனால தான் இப்போத்திய லொக்கேஷனை நம்மளால் ட்ரேஸ் அவுட் பண்ணவே முடியல. ஃபோன் கடைசியாக ஆஃப் ஆன அந்த லொக்கேஷன் கிடைச்சதா? அது கிடைச்சிருச்சு சார், குமுளிக்கிட்ட வந்து ஆஃப் ஆயிருக்கு சார். அதுக்கப்புறம் பருந்து பாறை ஹில் பாயிண்ட்ல இருக்க பிஎஸ்என்எல் டவருடைய ரேஞ்சுக்கு ஆன் ஆயிருக்கு. ஜார்ஜ் சார், உடனடியா பருந்து பாறைக்கு போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட இந்த போட்டோவை காமிச்சு விசாரிங்க. இப்பவே நீங்க போங்க. ஓகே. டாக்டரோட கால் லிஸ்ட் பண்ணீங்களா? எனிதிங் ஸ்ட்ரேஞ்ச்? இல்ல சார், அதிகமா கால் பண்ணி இருக்கிறது அவங்களுடைய பொண்டாட்டி மகளுடைய நம்பருக்கு தான். அதுக்கப்புறம் சில நம்பர்ஸ் வெரிஃபை பண்ணணும். தென் மேக் இட் ஃபாஸ்ட். எஸ் சார். அப்புறம் அந்த பொண்ணுடைய நம்பர் ஏதாவது காலேஜில் இருக்கா ரித்து? நான் கவனிச்சேன் சார், கடந்த 2 எந்த காலும் போல. அப்புறம் பார்த்தா நேற்று ராத்திரி அனுப்பின அந்த ஒரு மெசேஜ் மட்டும்தான். அப்படி ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு நார்மலாக 2 சான்ஸ் தான் இருக்கு. ஒன்று, அந்த ஆள் அந்த பொண்ணை பார்க்க முடிவு பண்ணியிருக்கணும். மெசேஜ் படி பார்த்தா இன்னைக்கு காலையில் 10:00. அப்படி இல்லைனா அவர் மிஸ்ஸிங்ன்ற விஷயத்த அந்த பொண்ணுகிட்ட சொல்றதா இருக்கணும். வாட் எவர், டாக்டர் அனுப்பின இந்த மெசேஜுக்கு பின்னாடி என்ன காரணங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். The only hint we have with us. எந்த ஒரு இதயத்தை நீங்க குடியிருக்கணும் குடியிருக்கணும் ஆசைப்பட்டாலும் அந்த இதயத்துக்கு இப்ப உங்களை இருக்கிற சக்தி இல்லை. சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, துக்கமான விஷயமா இருந்தாலும் சரி, அது மனசு பாதிக்கும். சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நான் கவனிச்சேன். ஏ, நீனா அதை மறக்கல? என்னது? அந்த டாக்டர் விஷயம்? எனக்கு தெரியாதா நீ மறந்துட்டேன்? படம் எப்படி இருந்துச்சு? இல்ல, சார்ஜர் காலி ஆயிடுச்சு. உன் போனை கூட. என் போனை கொடுத்தாலும் அதுல விக்கி நம்பர் இல்ல. அப்படி ஒண்ணு இருக்குல்ல. பரவாயில்ல விட, படம் நல்லா தானே இருந்தது, அதனால பார்த்தது சொல்ல போறது இல்ல. ஏய், ரேகா வீட்டுல இருக்காளா? அவ இன்னைக்கு மத்தியானமே ஊருக்கு போயிட்டா. அவ ஊருக்கு போனதை நான் இன்னும் வீட்டுல சொல்லல, இல்லைன்னா என்னையும் வர சொல்லியிருப்பாங்க. சரி, குட் நைட், நாளைக்கு பார்க்கலாம். அப்படின்னா நீ கிளம்புறியா? அவ இல்லையான்னு கேட்டதை பார்த்து நான் வேற மாதிரி நினைச்சுக்கிட்டேன். என்ன நினைச்ச? நான் ஒன்றும் நினைக்கல. இங்க பாரு, அடுத்த மாசம் நம்ம கல்யாணம் வரைக்கும் காத்திருக்க கண்ட்ரோல் எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம காத்திருந்து கிடைக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு சுகம் இருக்கு. போட. இல்ல, இந்த அளவுக்கு நீ பேசுறதுக்கு நான் எதுவும் சொல்லவே இல்லையே. சொல்லலனாலும் மனசுல நினைச்சல. போட. சரி, ஓகே, நீ கிளம்பு, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம். லவ் யூ சஞ்சு. பாய். அப்போ சரி, பார்த்து போ. சரி.
நீ டைரக்டர் சொல்லுப்பா. கெவின், இப்போ உனக்கு கீர்சைக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ நான் வாங்கி கொடுத்தாலும் உன்னை பார்த்துக்கிறதுக்கு நான் ஒரு ஆளை வைக்கணும். ஸோ 2 வருஷம் போகட்டும், அப்புறம் பார்க்கலாம். சரி, 2 வருஷம் கழிச்சு சைக்கிள் வாங்கி கொடுங்க. இப்போ ஐபேட் வாங்கி கொடுங்க. என்னடி இதெல்லாம்? ப்ளீஸ் டாடி, எங்கள் கிளாஸில் எல்லாரும். ஹலோ அமீர், என்ன இந்த டைமில்? சாப்பிடு. ஓ ஷிட், நீ இப்போ எங்கே இருக்க? ஓ ஓகே, க்ரைம் சீனை செக்யூர் பண்ணுங்க, வெளியால் உள்ளே விடாதீங்க. நான் உடனே வரேன், ஒரு 10 நிமிஷம். என்னாச்சுங்க, என்ன விஷயம்? ஒரு சின்ன எமர்ஜென்சி, நான் உடனே கால் பண்ணோம். எங்க? அதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. நான் வரத்துக்கு டைம் ஆகும், நீங்கள் படுங்க. சார், இந்த பொண்ணு சொல்றத பார்த்தா வந்தவன் தலையில அடிபட்டதால ஏற்பட்ட பிளட் ஷேட்ஸ் போல இருக்கு. அமீர், கால் தி ஃபாரன்சிக் டீம். அவங்க வந்துட்டாங்க சார். குட் ஈவினிங் சார். வினோத்.
சீனை செக்யூர் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் போட்டோ எடுத்துருங்க. ஓகே சார். டோன்ட் மிஸ் எனிதிங். ஷூர் சார். விக்டிம் சொல்றபடி பார்த்தா இன்ட்ரூடர் யாரா இருந்தாலும் க்ளவுஸ் போட்டிருந்திருக்கணும். சோ தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு எவிடன்ஸ் இந்த பிளட் ஸ்டெயின் மட்டும்தான். ஓகே சார், லெட் மீ செக். உன்னை கொல்ல முயற்சி பண்ண அந்த ஆளை பத்தி வேற என்ன உன்னால சொல்ல முடியும்? அந்த ஆளோட முகத்தை நான் பார்க்கல சார், ஆனா அவனுக்கு நல்ல உடம்பு இருந்தது. ஒரு ஜாக்கெட் மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருந்தான் சார். நேற்று காணாமல் போன அந்த டாக்டருக்கும் கொஞ்சம் உடம்பு இருந்ததுல. யூ நோ ஹிம் ரைட்? நேற்று ராத்திரி அவர் உனக்கு அனுப்பின மெசேஜும் இன்னைக்கு ராத்திரி இப்படி நடக்கிற ஒரு விஷயமும், ஐ ஃபீல் லைக் சம்திங் இஸ் கனெக்டட் சம்வேர். வாட் டு யூ திங்க் சார்? நீங்கள் சொல்ல வர்றது என்ன தாக்க வந்தது டாக்டர்னு சொல்றீங்களா? பட் வாய்? அது எனக்கு தெரியாது. அந்த ஆளுக்கு நல்ல உடம்பு இருக்குன்னு சொன்னதை வச்சு சொல்றேன். அண்ட் வாட் அபவுட் ஹிஸ் ஹைட்? ஹைட்டு ஹைட்டு ஏறக்குறைய சஞ்சு ஹைட் இருப்பான் சார். இது யாரு? என்னோட ஃபியான்சே சார், சஞ்சு. நீ அந்த ரூம் போனதுக்கு அப்புறம் இவருக்கு தானே கால் பண்ணதா சொன்ன? பண்ண சார், ஆனா போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது. நீ எதுக்கு போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்த? ஸ்விட்ச் ஆஃப்லாம் பண்ணல சார். அப்புறம் அதுல சார்ஜ் காலியே ஆஃப் ஆயிடுச்சு. நான் இவனை ட்ராப் பண்ணும் போதே போன் ஆஃப்ல தான் இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சார்ஜ் போடலையா? சார்ஜர் போட்டா சார், ஆனா ஆன் பண்ண மறந்துட்டேன். அப்புறம் எப்படி நீங்க வந்த? கொஞ்ச நேரம் கழிச்சு போன் ஆன் பண்ணி பார்த்தப்போ இவளோட ரீதோட மிஸ் கால் இருந்தது. அதான் திருப்பி கால் பண்ண சார். உன்னுடைய நெத்தியில் என்ன அடிபட்டு இருக்கு சார்? அது வந்து வீட்டில இருந்து கிளம்பும் போது வாசப்படியில் இடிச்சுக்கிட்டேன். அந்த காயம் தான் இது. ஓ, இது எப்ப நடந்துச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடினா? ரிது, நீங்க இவரை கடைசியா பார்க்கும்போது இவரோட நெத்தியில காயம் இருந்துச்சா? இல்ல சார். ஐ சி. உன்னை அட்டாக் பண்ண அந்த ஆள் மேல நீ ஃபிளவர் வேஸ் வச்சு அடிச்சதா சொன்ன? ஆமா அடிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அந்த ரூம்குள்ளேயே போனேன். நீங்க சொல்றத பார்த்தா இவளை கொலை பண்ண ட்ரை பண்ணது நானும் சொல்ற மாதிரி இருக்கு. முதல்ல இந்த சிரிக்கிறத நிறுத்து. உனக்கே தெரிஞ்சு போச்சுல்ல உன்னை சந்தேகப்படுறதுக்கான காரணங்கள் இருக்குன்னு. சி மிஸ்டர், இப்போ எனக்கு இங்க இருக்கிற சிச்சுவேஷன் எவிடன்ஸ் வச்சு உன்னை கஸ்டடியில் எடுக்க முடியும். சார், ப்ளீஸ் ஸ்டாப் திஸ். சஞ்சய் அண்ட் மீ, வி போத் லவ் ஈச் அதர். எங்க கல்யாணம் கூட ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க தேவையில்லாம இவரை சந்தேகப்பட்டு டைம் வேஸ்ட் பண்றீங்க. அதனால உண்மையான குற்றவாளி தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஓகே, காம் டவுன். இப்போதைக்கு நாம இதை விட்டுறலாம். இன்னைக்கு இங்க வந்தது யாரா இருந்தாலும் அவனுடைய ஒரே நோக்கம் உன்னை கொல்லணும் இல்ல கிட்னாப் பண்ணணும், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. இந்த மாதிரி உங்ககிட்ட நடந்துக்கிறதுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லனா சமீபத்துல ஏதாவது ஸ்ட்ரேஞ்ச் இன்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது? இல்ல சார், அப்படி எதுவும். இட் கேன் பீ எனிதிங். அது சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க சார். அது என்ன வரதுன்னு சொல்லுங்க. அது ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி டெக்ஸ்டைல் ஷாப்ல வச்சு எங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஆனா அது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. அதெல்லாம் அங்கேயே முடிஞ்சு போன விஷயம். நீ பேசாதடா. தேவையா தேவையில்லைன்னு நீ சொல்லாதடா. நாங்க எதுக்கு இங்க சரக்கியா வந்திருக்கோம்? உன்கிட்ட கேட்கும் போது மட்டும் நீ பதில் சொல்லு. அது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசாத, புரிஞ்சுதா? சாரி சார். ஓகே, நவ் டெல் மீ அபவுட் தி இன்சிடென்ட். எதையும் மறக்காம சொல்லணும், புரிஞ்சதுல? நான் சொல்றேன் சார். அந்த கலர் எடுங்க. இது எப்படி இருக்கு? ஐயோ, எத்தனை வாட்டி கேப்ப. ஏய், நீ எடுக்கிற எல்லாம் நல்லா இருக்கு. போய் சைஸ் மட்டும் கரெக்டான்னு பாத்துறப்போ. போயிட்டு சீக்கிரம் வா, வேற ஒரு வேலை இருக்கு. இங்க பாரு,
பொண்ணுங்க கூட ஷாப்பிங் வரப்போ பசங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். கொஞ்சம் பொறு, வந்துடுறேன் ஒரு நிமிஷம். நடத்து நடத்து, என்ன பண்ண முடியும். சஞ்சு, என்ன என்னாச்சு? இத பாரு. போறீங்க? என்ன என்ன சார் பிரச்சனை? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். இதை இவ்வளோ பெர்ஃபெக்டாக இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது இந்த கடையில் இருக்க யாரோ ஒருத்தரால் தான் முடியும். நான் இப்போ சொல்ல போகிற நம்பர் உங்கள் யார் ஃபோன்லையாச்சும் இருக்கான்னு பாருங்க. 8-5-4-7-3-6-9-5-5-5. அப்பா, அது நீ தானா? ஆமா, உன் பேர் என்ன? ஃபைசர். ஃபைசல், இது உன்னோட ஃபோன் தானே? ம், சொல்றானே, இது உன்னோட ஃபோன் தானே? ஆமா சார். ம், அதுக்கு அடுத்த நாளே பேப்பர்ல நியூஸ் பார்த்தோம். இந்த ஆளை பத்தியோ இந்த சம்பவத்தை பத்தியோ எந்த நியூஸுமே வரல சார். ம், எதுக்கு நான் விசாரிச்சு பாக்குறேன். நீ இனிமே இங்க தனியா இருக்க வேண்டாம். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி யாரையாவது வந்து கூட்டிட்டு போக சொல்லு. அது வரைக்கும் ரெண்டு போலீஸ் இங்கே இருக்க சொல்லுங்க. ஓகே சார். நாளைக்கு வீட்டுல இருந்து யாராவது வந்ததுக்கு அப்புறம் ஸ்டேஷனுக்கு வரணும். உன்னை தாக்க வந்தது யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ உன்னுடைய வீட்லயே இரு, அதான் உனக்கு சேஃப். அமீர் சார், இவங்க சொன்ன அந்த சேல்ஸ்மேன் கேஸோட ரிப்போர்ட்ட உடனே எடுக்கணும். அவன் ஜெயில இருந்தானா, எந்த ஜெயிலு, எங்கன்ற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியணும். எஸ் சார். ம், ஓகே. அந்த டாக்டருடைய போன் கடைசியா ஸ்பாட் பண்ணத பத்தி சொன்னீங்களே, என்னாச்சு? அவர் குமிழில பருந்து பாறையில போய் விசாரிச்சதுல அவர் யாரும் பார்த்த மாதிரி தெரியலன்றாங்க. குட் மார்னிங் சார். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். இந்த ஃபைசல்ன்றவன் போன செப்டம்பர்ல இருந்து ஜெயில தான் சார் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் கடந்த 11ஆம் தேதி அவன் ஜாமீன்ல வந்திருக்கான். 11ஆம் தேதினா இன்னைக்கு 14 நாளுக்கு முன்னாடியா? ஆமா சார், போன திங்கக்கிழமை. ஐ சி. அப்ப அந்த ஆளையும் சந்தேகப்படணும் சார். அப்புறம் அவனுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்னு அவனுக்கு கவுன்சிலிங் பண்ண டாக்டர் சொல்லியிருக்காரு. அமீர், அவனுடைய அட்ரஸ் எடுங்க. அட்ரஸ் கலெக்ட் பண்ணிட்டான் சார். ம், டேய், ஒரு வீடியோ கிடைச்சிருக்கா, பார்க்கலாம் பார்க்கலாம். பஃப் கூட இந்த வீடியோ கொஞ்சம் காமி பாப்போம். ஐயோ, போலீஸ் போலீஸ் போலீஸ். டேய், இங்க வா சார். இங்க ஃபைசலோட வீடு எங்க இருக்கு? எந்த ஃபைசல் சார்? நம்ம கேமராமேன் ஃபைசலா? போட்டோ பிடிச்ச கேஸ்ல உள்ள போறானே அவனா? ஆ, அவன்தான். ஆ, அதோ அந்த வீடு தான் சார். ஆ, ஓகே சார். நீங்க அவனை தேடி தான் வந்தீங்களா? ஆமா. அவன் இப்ப வீட்ல இல்ல சார். அப்ப எங்க இருக்கான்? அவன் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஊர்ல இல்ல சார். இப்ப பெரியமேட்ல இருக்கிற ஒரு ரெயின்போ லாட்ஜ்ல தங்கி இருக்கான். உங்களுக்கு இந்த ஃபைசல் எத்தனை வருஷமா தெரியும்? அவன் ஆள் எப்படி? அவன்
சார், அவன் ஒரு வித்தியாசமான டைப் சார். உண்மையா சொல்லணும்னா படிச்சவன் விவரமானவன் தான், ஆனா எப்பவுமே தனியா தான் சார் இருப்பான். அப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆகி அடுத்த நாள் காலையிலேயே அவன் பொண்டாட்டி பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பிட்டா. இது புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் அவன் திரும்பி வரவே இல்லை. காரணம் என்னன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. என்ன விஷயம் சார், மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? என்னவா இருக்கும்டா? இங்க ஃபைசல் நேரா தங்கி இருக்கானா? அப்ப ரைட் இல்லையா? ரைட் பண்ணட்டுமா? ஐயோ வேண்டாம் சார், ரூம் நம்பர் 109 இல்ல 107. என்னடா திருட்டு முடி முடிக்கிற, உள்ள ஏதாவது இருக்கா என்ன? இல்ல சார், ஒண்ணு இல்ல. அவங்க வந்து தங்க ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? இத சொல்றேன் சார். போன 11ஆம் தேதியில இருந்து இருக்கான். ஏதாவது பிரச்சனையா சார்? நேத்து ஃபுல் டைம் இங்க தான் இருந்தானா? உண்மையை சொல்லுனா அவனை பார்க்கும்போதே ஒரு திருட்டு லட்சணம் தெரிஞ்சுது. உன்னுடைய காண்டாக்ட் சர்டிஃபிகேட்லாம் ஒன்றும் வேண்டாம், கேட்டதுக்கு மட்டும் சொல்லு. இல்லை சார், அவன் ஃபுல் டைமும் ரூமை பூட்டிட்டு உள்ளதான் இருப்பான். அப்புறம் நேற்று ராத்திரி அவன் லேட்டாக தான் வந்தான் நினைக்கிறேன். டைம் ஞாபகம் இருக்கா? சரியா தெரியல, நான் தூங்கிட்டேன் சார். அதுக்கடையில் அவன் வந்தது ஞாபகம் சார். அவனுடைய ரூம் நம்பர் என்னன்னு சொன்ன? 107. நான் சாப்பாடு சாப்பிட்றதை தவிர வேற எதுக்கும் வெளியில் போகிறதே இல்லை சார். ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் நான் இன்னும் என் வீட்டுக்கு கூட போகலை சார். அப்போனா அந்த அளவுக்கு மானக்கேட்டு ஆயிடுச்சு அந்த இன்சிடெண்ட் இல்லை? சரி, அதெல்லாம் விடு. நேற்று ராத்திரி 7 மணிக்கு அப்புறம் நீ எங்கே இருந்த, எங்கே போன, என்ன பண்ண, எல்லாத்தையும் வரிசையாக சொல்லு. நேற்று ராத்திரி ராத்திரி நான் சினிமாவுக்கு போயிருந்தேன் சார். என்ன சினிமா? மாஸ்டர் படம் சார். இந்த தியேட்டர் பெரிய மேடு சீமா. அப்புறம் உன்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்த அந்த பொண்ண எப்பயாவது எங்கேயாவது நீ பாத்தியா? இல்ல. நிச்சயமா சார், என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். விஷயம் சொன்னதா சொல்வியா? நான் பார்க்கவே இல்லை சார். உனக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா? இருக்கு. எடு. ஃபைசலுக்கு இருக்கிறது நோயின் சொல்றதை விட அது ஒரு குறைபாடுன்னு சொல்றது தான் சரி. அது ஒரு விதமான காம்ப்ளெக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே இது உள்ளே இருக்கும். பட் வென் இட்ஸ் பியாண்ட் அவர் மென்டல் கண்ட்ரோல், அது இந்த மாதிரி பல குற்றங்களாக வெளியில் வருது. தட்ஸ் இட். அண்ட் யூ நோ, இப்பெல்லாம் அதிகரிச்சுட்டு வர கிரைம்களில் இதுவும் ஒன்று. இந்த ஃபைசலை பிடிச்சி கொடுத்த அந்த பொண்ணை யாரோ நேற்று நைட் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஓ, அவன் இப்போ ஜெயிலில் கூட இல்லை. டாக்டருக்கு என்ன தோணுது? ஓ, நீங்க அப்படி கேக்குறீங்களா? ஒன்னு ரெண்டு தடவை நான் இவங்கிட்ட பேசி பார்த்திருக்கேன், ஆனா இவன் எப்பவுமே ஓபனாவே பேச மாட்டான். அதனாலதான் எனக்கு உறுதியா அவனை பத்தி எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. அந்த மாதிரி டைப்பான ஆளு. வாமா. சஞ்சய் வந்திருக்கான். சஞ்சய், இப்பதான் கிளம்புறோம் நாங்க. சாரி அங்கிள், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க எப்போ வந்தீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான். என்னப்பா இப்படி எல்லாம் நடந்துருச்சு? எனக்கு அதை நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. எவ்வளவு யோசித்தாலும் ஒன்னும் பிடிபட மாட்டேது. எப்படி இருந்தாலும் கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பார்க்கணும். அப்படின்னா நானும் கூட வரேன் அங்கிள். நம்மள உன சேர்ந்து ஏன் கார்லயே போயிடலாம். உனக்கு ஒன்றும் சிரமம் எதுவும் இல்லையே. உனக்கு சிரமம்னா இருக்கட்டும்பா. இது என்ன, தலையில ஏதோ அடிபட்டு இருக்கு? அது ஒண்ணும் இல்லை அங்கிள், தெரியாம அடிச்சுக்கிட்டேன்.
நீங்க என்ன நம்பலாம். ரெண்டே நாள், ரெண்டே நாளுக்குள்ள என்ன நடந்ததுங்கிறத பத்தி ஒரு தெளிவான பதில என்னால சொல்ல முடியும். அது வரைக்கும் உங்க பொண்ணு சேஃபான இடத்துல இருக்கணும். சார், நாங்க இன்னைக்கு சொன்ன சேல்ஸ்மேன் விஷயம் என்னாச்சு? அதையும் நான் விசாரிச்சு பார்த்தேன். அவன் 5 நாளைக்கு முன்னாடி ஜாமீன்ல வெளியே வந்திருக்கான். ஸோ அதை வச்சு அந்த ஆளு ரிதுவை தாக்கியிருப்பானுன்னு நம்ம நிச்சயமா சொல்ல முடியாது. ஸோ நீங்க அவனை நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம். அவன் இப்போ போலீஸ் கண்காணிப்புல தான் இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸர், அந்த டாக்டர் தேவராஜை பத்தி நான் விசாரிச்சுட்டு இருக்கேன். எந்த விஷயம் தெரிஞ்சாலும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், தைரியமா போங்க. சார், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எதனால இப்படி நடந்துச்சுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும் சார். அப்பதான் எங்க மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் சார். இட்ஸ் அ ரிக்வெஸ்ட் சார். ஷூர், நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ நாங்க கிளம்புறோம் சார். வெயிட். இந்த சஞ்சய் உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போங்க. சஞ்சு, ஒரு நிமிஷம் இல்லை, நீங்க போங்க. சஞ்சயோட பிளட் குரூப் என்ன? சார், பி பாசிட்டிவ். கையில் லைசன்ஸ் இருக்கா? இருக்கு சார். ஷோ மீ. சாருக்கு நீ இவ்வளோ சந்தேகம் போலல்ல? சந்தேகம் இருக்கான்னு கேட்டா இல்லை, ஆனால் அதை உறுதிப்படுத்திக்கணும், அவ்வளோதான். ஓகே சார், உங்களுக்கு எவ்வளோ சந்தேகம் போனாலும் பரவாயில்ல, கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனை முடிஞ்சா போதும். சரி சார். சரி. டாக்டர் தேவராஜோட மிஸ்ஸிங் சம்பந்தமா இது வரைக்கும் நமக்கு ஒரு சின்ன லீடு கூட கிடைக்கவே இல்லை. இன்னியோட 2 நாள் ஆச்சு. அந்த ஆளு சீனியர் டாக்டர் வேற. நாளையிலிருந்து பிரச்சனை தான். எஸ்பியிலிருந்து எல்லாருமே என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இதுல இது பத்தாதுன்னு அந்த பொண்ணு வீட்டில் நடந்த பிரச்சனை வேற. இந்த டாக்டர் மிஸ் ஆன அன்னைக்கு ராத்திரியே அந்த ஆளு மெசேஜ் பண்ணதை வச்சு பார்க்கும்போது இந்த 2 சம்பவத்துக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆனா சார், ரித்துவோட வீட்டுக்கு வந்தது டாக்டரா இருந்தா அந்த பொண்ணு கேட்ட மாதிரியே அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல? அவங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு அந்த பொண்ணு சொன்னா. அது மட்டும் இல்ல, நாம அந்த பொண்ணோட கால் லிஸ்ட்ல செக் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த டாக்டரை பத்தி அவர்கிட்ட வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்டு பார்த்தாலும் அந்த ஆளு பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஒரு ரெகுலர் லைஃப் வாழ்ற ஆள் மாதிரி தான் தெரியுது. இந்த ஆள் எப்படி ஒரு கிரைம் பண்ணுவான்? இந்த ஆளு யாருன்னு தெரியுமா? இல்லனா இந்த ஆளை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது? ஆர்தர் லீ ஆலன், 1967 26 வயசான இவருடைய பொண்டாட்டி கேன்சரால இறந்து போயிட்டாங்க. அதே கவலையில இந்த ஆளு வேற கல்யாணம் கூட பண்ணிக்கல. மனைவியோட ஞாபகமா நிராதரவா இருக்கிற கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக மொத்தம் 12 ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இவர் ஓபன் பண்ணாரு. 1979 கோர்ட் இவருக்கு மரண தண்டனை கொடுத்துச்சு. எதுக்காக நினைக்கிறீங்க? அந்த நேரத்தில் நியூஜெர்சியில காணாம போன 15-20 வயசுக்குள்ள இருக்கிற 12 பொண்ணுங்களை இந்த ஆளு ரேப் பண்ணி கொன்னு எரிச்சிட்டான். நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, நாம வெளியில பாக்குறதா இருக்கணும்னு இல்ல, ஒருத்தருடைய உண்மையான சுபாவம். அண்ட் நெவர் ஜட்ஜ் சம்போன் வித் தேர் லுக்ஸ். சோ இங்க நம்ம கேஸ்ல நமக்கு இப்போ முக்கியமா 3 பிரைமரி சஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க. ஒன்று, ரிதுவோடைய ப்ரொஃபஸர், இப்போ மிஸ்ஸிங்காக இருக்கிற டாக்டர் தேவராஜ். ரெண்டு, அன்னைக்கு அந்த ஷாப்பில் நடந்த சம்பவத்துடைய பிரதி, இப்போ ஜாமீனில் வெளியே வந்திருக்கிற ஃபைசல். மூணு, ரிதுவோடைய பாய் ஃப்ரெண்டும் ஃபியான்சியுமான சஞ்சய். இவங்க 3 பேருக்கு இடையில் இருக்கிற காமன் லிங்க் ரிது. சார், அந்த ஃபைசலியும் தேவராஜையும் சஸ்பெக்ட் பண்ணலாம், அதுக்கான ரீசன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா இந்த பொண்ணோட கல்யாணம் உறுதியாக இருக்கிற சஞ்சய், அவனுக்கு அந்த பொண்ணை கொல்லணுமோ கடத்திட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. அவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அதனால ரேப் பண்ண வேண்டிய பாசிபிலிட்டிஸ் அதை நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே அவளை தாக்க வந்த ஆள் கொஞ்சம் பருமனா இருப்பான்னு தெரிய வந்தது. அப்படி இருக்கும்போது நம்ம ஃபைசலையும் டாக்டரையும் சந்தேகப்படலாம். ஆனால் சஞ்சய் அவ்வளோ பருமன் இல்லையே சார்.
இல்லை அவன் நெத்தியில் திடீர்னு ஏற்பட்ட காயம் ரித்து கால் பண்ணும்போது எடுக்காதது இதானே உங்கள் சந்தேகம்? இந்த மாதிரி ஒரு கேஸை டீல் பண்ணும்போது நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுடைய சஸ்பெக்ட்ஸ் தான். நீங்கள் இப்போ வர சினிமாலாம் பார்க்குறது இல்லையா? கேஸை விசாரிக்கிற போலீஸ்காரனே வில்லனாகிற காலம் இது. சஞ்சயை பற்றி நீங்கள் சொன்னது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். அவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க. அவன் இதை செஞ்சிருக்கிற வாய்ப்பே இல்லை. அவனுக்கு உடம்பும் இல்லை, அதுவும் ஓகே. அவனை நான் சந்தேகப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அவன் நெத்தியில் அடிபட்டிருக்கிற ஒரு காயம் மட்டும்தான். தி ஒன் ஆன் இஸ் ஃபோல்ட். அது திடீர்னு ஏற்பட்ட காயம். அதுக்கு அவன் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன், அதை நான் எவ்வளோ யோசித்தாலும் என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல. அது இல்லாமல் சார்ஜ் இல்லாமல் சுவிச் ஆஃப் ஆன ஃபோன். நாம் மறுபடியும் சார்ஜிங் வைக்கும்போது தன்னாலே நம்ம சுவிச் ஆன் பண்ணிடுவோம் இல்லையா? உங்களுக்கு என்ன தோணுது? அது சரிதான். அப்படி சொல்ல முடியாது சார், நானே எத்தனையோ முறை மறந்துருக்கேன். அதுவும் சரிதான். அது மட்டுமே வச்சு நம்ம முடிவெடுக்க கூடாது. ஏன்னா வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். எப்போ வேணாலும் தவறுகளும் மறதியும் நடக்கலாம். இது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கே சார். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழி தான். அந்த கிரைம் சீனில் நமக்கு கிடைச்ச அந்த பிளட் ஸ்டெயினுடைய குரூப், நம்ம சஸ்பெக்ட்ஸுடைய பிளட் குரூப் யாருது மேட்ச் ஆகுதோ அவன் தான் உண்மையான குற்றவாளி. அமே சார், இதில் சஞ்சய்தும் ஃபைசலுடைய பிளட் குரூப் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ டாக்டர் தேவராஜுடைய பிளட் குரூப் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அண்ட் மேக் ஷியூர் யூ ஆர் நோயிங் இட் ஃப்ரம் ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன். இது எத்தனாவது சிகரெட் அடிக்கிறீங்க? கொஞ்ச நாளாக நிறுத்திட்டு இருந்தீங்க, இப்போ திரும்பவும் அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. போதும், பிடிச்சதை கொடுங்க. வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏதாவது பிரச்சனையா என்ன? நான் அந்த டாக்டருடைய கேஸை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அந்த ஆள் எங்கே போனான்னு ஒரு விவரம் கூட தெரியல. அதுக்கு பின்னாலே இந்த பொண்ணுடைய கேஸ் வேற. நாளைக்கு எப்படி டிஎன்ஏ ரிசல்ட் கிடைச்சிடும்? அதுலயாவது ஏதாவது நடக்கும்னு பாக்குறேன். எனக்கு ஒரு சந்தேகங்க, ஒருவேளை அந்த பொண்ணு ஏதாவது போய் சொல்லிக்கிட்டு இருந்தானா? அந்த ஒரு வாய்ப்பையும் நம்ம ஈஸியா விட்டுற முடியாது. ஹலோ, கண்ட்ரோல் ரூம் சார். யா, டெல் மீ. We have outgoing emergency call in our jurisdiction sir. I think யாரோ ஒருத்தர் யாராலியோ கடத்தப்படுறாரு. What? Conversation one side தான் சார். இன்னொரு பக்கம் ரெஸ்பான்ஸ் இல்ல. காலோடி லொகேஷன்? Yes sir, moving. What? It's moving sir. I think they are traveling. Okay, இப்போ எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லு and connect me to the call. Okay sir. லொகேஷன் இப்போ 1 minute ma'am. சார், குமலில இருந்து ஏற வழியில சார். ஜங்ஷன்ல இருந்து லெஃப்ட் தானே? ஆமா சார். ஆ, சார், அங்கிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 meters முன்னாடி வரும்போது செகண்ட் லெஃப்ட்ல ஒரு பாக்கெட் ரோட் வருது. அவங்க இப்ப அந்த ரோட்ல தான் போயிட்டு இருக்காங்க. ஓகே, இஸ் தி கால் ஸ்டில் ஆன்? எஸ் சார், பட் நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கு. கனெக்டட். ஓகே சார். ஓகே, கம் ஆன் ஃபாஸ்ட். உனக்கு என்ன வேணும்? Why you are doing this to me? உனக்கு என்ன வேணும்? எதுவாக இருந்தாலும் சொல்ல. Shut the fuck and take right. அப்போ ரிதுவுக்குள்ள முயற்சி பண்ணது கூட நீங்க தானே? டெல் மீ. சாம வண்டியை மட்டும் ஓட்டா. இல்ல, எனக்கு தெரிஞ்சாகணும். I say shut up. No, no. Hey, are you there? Yes, sir. They are still on the same road. Approximately 200 meters முடியும் போது உங்களுக்கு முன்னாடி ஒரு சிலுவை கோபுரம் தெரியும். Take right from there and head straight. You are almost there. சார், கரெக்டா போறீங்க. நீங்க போயிட்டு இருக்கிற அதே ரோட்ல தான் ஆல்மோஸ்ட் ஒரு 2 kilometers முன்னாடி இருக்காங்க. ஓகே ஓகே, எவ்வளவு சீக்கிரம் முடியுமா ஃபோர் செய்யும் ஆம்புலன்ஸ் அனுப்பி வைங்க. ஷியோர் சார். ஓகே.
வண்டியில் ஏறு. நவ் டெல் மீ, என்ன நடந்துச்சு? சார், நாளைக்கு எனக்கு சென்னையில் ஒரு ஒர்க்கு. மதியானம் ஒரு சில வேலைகளை முடிச்சுட்டு நைட்டு கும்பலி வழியாக சென்னைக்கு கிளம்பணும். என் வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் லிஃப்ட்டு. தேங்க்யூ. எங்க ட்ராப் பண்ணணும்? நீங்க எப்படி போறீங்க? நான் கும்பலி வழியா போறேன். அப்படின்னா என்ன, நீங்கள் குட்டிக்கானத்தில் இறக்கி விட்டுருங்க. ஓகே. உங்கள் பேர்? சஞ்சய். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? ஆமாம். எங்கே? அது வந்து ஆஃபீஸ் ஒர்க்லாம் கிடையாது. இருங்க, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், இங்கே இருக்கு சஞ்சய். ஒரு நிமிஷம், இந்த வழியில் போனால் 3 கிலோமீட்டரில் என் வீடு வந்துடும். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா என்னை ட்ராப் பண்ண முடியுமா? உட் பி அ கிரேட் ஹெல்ப். இந்த நேரத்தில் வேற வண்டி எதுவும் கிடைக்காது, அதனால தான். ப்ளீஸ். ஓகே. இவ்வளோ நேரம் காரில் ஒன்றா நம்ம ட்ராவல் பண்ணியும் உனக்கு என்ன அடையாளம் தெரியல போல இருக்கு. என் பேர் தேவராஜ், நான் ஒரு டாக்டர். இப்போ ஞாபகம் வந்திருக்குமே? தேவராஜ், நீங்கள் எதுக்காக? நம்பர் 23 சர்ஜிக்கல் பிளேடு, இதை வச்சு உன்னோட எக்ஸ்டர்னல் ஜாக்குலர் வெயின் இதோ இங்க இருக்கு. ஒரே ஒரு இழு இழுத்தா போதும், வித்இன் 4 to 6 minutes ரத்தம் போயே செத்து போயிருவேன். இதை நான் செய்யக்கூடாதுன்னா ஒழுங்கா வண்டியை ஓட்டு, நான் சொல்ற இடத்துக்கு. சோ டேக் த கார் அண்ட் ஹெட் ஸ்ட்ரைட். டூ இட். உனக்கு என்ன வேணும்? Why you are doing this to me? உனக்கு என்ன வேணும்? எதுவா இருந்தாலும் சொல்ல. Shut the fuck and take right. அப்போ ரிதுவுக்குள்ள முயற்சி பண்ணது கூட நீங்க தானே? Tell me. ஏசாம வண்டியை மட்டும் ஓட்டுறா. இல்ல, எனக்கு தெரிஞ்சாகணும். I say shut up.
அவங்க வந்து தண்ணி தெளிச்சு நம்ம மயக்கத்துல இருந்து எழுப்பும் போது அந்த ஆள் அங்க இல்ல சார். கரெக்டா எந்த இடத்துல அந்த ஆளும் கார்ல ஏறினா? அது வத்தலகுண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல தாண்டி சார். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தும் ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி சார். அப்ப அந்த ஆளுடைய கார் அங்கதான் நிக்கும் இல்லையா? ஆமா சார். வண்டியுடைய கலர் ஞாபகம் இருக்கா? அது ஒரு ப்ளூ கலர் சார். ஜார்ஜ் சார், அங்க ஏதாவது கார் இருக்கான்னு போய் பாருங்க, இருந்துச்சுன்னா அது டாக்டருடைய காரான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. அந்த ஆளுடைய நெத்தியில ஏதாவது காயம் இருந்துச்சா? காயம் இருந்தது சார், காயம் ஒண்ணு இருந்தது. அப்பனா நேத்து ராத்திரி ரிதுவை கொலை பண்ண முயற்சி பண்ணதும் இந்த ஆளாதான் இருக்கணும். சோ நீங்க ரெண்டு பேரும் தான் டார்கெட். ஆனா எவ்வளவுதான் யோசிச்சாலும் அந்த ஆளுடைய நோக்கம் என்னன்னு தான் புரியல சார். ரிதுவி எவ்வளவு அவருக்கு நல்லா தெரியும், ஆனா என்ன எதுக்காக சார்? மேபி பிகாஸ் யூ ஆர் ஃபியன்ஸ் எஃபர். உன் வீடு எங்க இருக்கு? வீடு சேரிங் கிராஸ் பக்கத்துல சார். எதுக்கு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா வேறு, அந்த ஆளுடைய நோக்கம் என்னன்னு தெரியல. எப்படி அந்த ஆளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ரெண்டு போலீஸும் கூட அனுப்புறேன். இல்ல சார், அது வேண்டாம். விஷயங்கள்லாம் அவர் பிளான் பண்ண மாதிரியே போகட்டும். சீக்கிரமாவே இதுக்கு ஒரு முடிவு தெரியணும். நான் தான் அவருக்கு தேவனா பாத்துக்கலாம் சார். எனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கிறது தெரிஞ்சா கண்டிப்பா அந்த ஆளு என்னை தேடி வரமாட்டாரு. என்னால் ரொம்ப நாளைக்கெல்லாம் டென்ஷனாகவே காத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஐ வாண்ட் டு எண்ட் திஸ். எங்களுக்கு எங்கள் பழைய லைஃப் திரும்ப வேணும். பிரச்சனை இந்த அளவுக்கு ஆயிடுச்சுல, அதால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஆளை வர வைப்போம், அவர் வர வரைக்கும் காத்திருப்போம். ஆனால் சார், அது ரிஸ்க். இனி அந்த ஆள் என்ன தேடி வந்தா என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியும் சார். அப்படின்னா சஞ்சய் நீ இப்போ போ, பட் மேக் ஷூர் தட் யூ ஆர் சேஃப். சார் என்னோட வண்டி அது இப்போ எவிடன்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நானே கூப்பிட்றேன். மேபி டுமாரோ. இப்போதைக்கு நான் உனக்கு வேறு வண்டி ரெடி பண்ணி தரேன். அமீர் சார் ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே சார். சார் அந்த ஆள் சீக்கிரம் கண்டுபிடிங்க சார். இந்த மாதிரி பயந்தே வாழ முடியாது சார், ப்ளீஸ். நீ எதுக்கும் பயப்படாத, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த ஆளை நான் கண்டுபிடிக்கிறேன். இட்ஸ் மை வேர்ட். உனக்கு சந்தேகம் வர மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா உடனே எனக்கு கால் பண்ண. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஹலோ, டேய் எங்கடா இருந்த? எவ்வளவு நேரமா கால் பண்ண? நீ காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நீ அதால பாக்கலங்கறது உண்மையா? இதே இப்ப கேக்குற, ஏதாவது பிரச்சனையா? ஹே, நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல. இல்லடா, நான் தான் ஆல்ரெடி இத பத்தி சொல்லிருக்கேன்ல. உன் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது அந்த ஆள் கூட கான்டாக்ட்ல இருக்காங்களா? ஐ மீன் நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்ற அளவுக்கு, அதாவது அந்த தேவராஜ்க்கு என்ன பத்தின விவரங்கள் தெரியற மாதிரி. அத பத்தி எனக்கு என்ன தெரியும் சஞ்சு? என்ன டென்ஷன் பண்ணாம என்ன விஷயம் சொல்லு. அது என்னா, சஞ்சய் சொன்ன இடத்துல இருந்து டாக்டருடைய காரை நம்ம எடுத்ததுனால, சஞ்சயோட கார்ல இருந்த கிளியர் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அது டாக்டரோடதுன்னு கிளியரா மேட்ச் ஆனதுனாலையும், அந்த ஆள் பேர்ல இருக்கிற இந்த கேஸ் இன்னில இருந்து மிஸ்ஸிங் கேஸ் இல்ல, மர்டர் அட்டெம்ப்ட். சோ நேத்து நடந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது ரெண்டு விஷயம் தெளிவா இருக்கு. ஒன்னு, சஞ்சய்க்கும் ஃபைசலுக்கும் இதுல எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. காரணம், ஃபைசலை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் போலீஸ் கண்காணிப்புல இருக்கான். சோ அவனை நாம விட்டுறலாம். ரெண்டு, சஞ்சயோட வாக்குமூலம் படி நேத்து நைட் அவனுடைய கார்ல ஏறினது தேவராஜுங்கிறதுனால ரிது அட்டாக் பண்ணதும் அந்த ஆளு தான். ஆனா சார், ரித்து மேல தாக்குதல் நடந்தப்போ ஃபைசல்ன்றவன் நம்ம கண்காணிப்புலயே இல்லையே. அது இல்லாம 4 நாளைக்கு முன்னால தானே ஜெயில இருந்து வந்தான். அப்படி இருக்கும்போது அவனை முழுசா அவாய்ட் பண்ணமா? அப்படி பாத்தீங்கன்னா சஞ்சய டாக்டரும் ரித்துவ ஃபைசல் அட்டாக் பண்ணிருப்பான்னு சொல்றீங்களா? அமீர் அப்படிதான் சொல்றீங்களா? என்ன அப்படிதான் இருக்கும்னு இல்ல, இல்லனா அப்படியே இருக்கலாங்கிறது தான் நான் கேட்க வந்தது. ஆஃப் கோர்ஸ் அப்படி இருக்கலாம் தான், பட் பிராக்டிக்கலி அதுக்கான சாத்தியம் ரொம்ப கம்மி. சார், ஃபாரன்சிக்ல இருந்து வந்திருக்கேன். ஓகே. ரிதுவோடைய வீட்ல இருந்து நமக்கு கிடைச்ச தாக்குதல் பண்ணவனுடைய பிளட் சாம்பிள் ரிசல்ட் இது. இதபடி பார்த்தோம்னா தாக்க வந்த அந்த ஆளுடைய பிளட் குரூப் ஏபி பாசிட்டிவ். அதனாலேயே நம்மளுடைய சஸ்பெக்ட் லிஸ்ட்ல ஏபி பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கிற ஆள் தான் இந்த கிரைம செஞ்சவனா இருக்கணும் சார். அது ரைட். இவங்க எல்லாரோடைய பிளட் குரூப் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. சஞ்சயோட பிளட் குரூப் பி பாசிட்டிவ், ஃபைசலோடது ஓ பாசிட்டிவ், ரிதுவோடது பி பாசிட்டிவ். இப்ப மிச்சம் இருக்கிறது டாக்டர் தேவராஜ் சார். இந்த டாக்டருடைய பிளட் குரூப் ஏபி பாசிட்டிவ். எஸ்,
That's all, man. அப்போ நம்மளுடைய கணக்கு சரிதான். It matches our test results. அப்போ எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த ஆள் தான் இருக்கான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா சார்? டாக்டர் தான் இது எல்லாத்துக்குமே காரணமா இருப்பாருன்னு ரிதுவுக்கு அந்த ஆள் அனுப்பின மெசேஜை வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்புறம் நேற்று அந்த சஞ்சயோட இன்சிடென்ட்ல அந்த ஆள் தாங்கிறது உறுதியானது. அண்ட் நவ் இட்ஸ் அஃபிஷியலி கன்ஃபர்ம்ட் வித் எவிடன்ஸ். ஆனா அந்த ஆள் எதுக்காக சார் எப்படிலாம் பண்ணியிருக்கணும்? எஸ் அதை தான் நாம இப்போ கண்டுபிடிக்கணும். அண்ட் பிஃபோர் தட் இன்னொரு கிரைம் அந்த ஆள் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ஆளை கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஆகணும். அதுதான் நமக்கு அடுத்த முக்கியமான ஸ்டெப். காரணம் அந்த ஆளுடைய நோக்கம் என்னன்னு நமக்கு இன்னும் யாருக்குமே தெரியாது. ஸோ எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அமீர் சார் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ தேவராஜோட லுக் அவுட் நோட்டீஸை இஷ்யூ பண்ணுங்க. சேனல்ஸ், நியூஸ் பேப்பர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லா மீடியாவும் எல்லாத்துலயுமே அந்த ஆளுடைய போட்டோ வரணும். வித் இன் ஒன் டே ஹி மஸ்ட் பீ இன் அவர் கஸ்டடி. ஸோ மேக் திங்ஸ் ஃபாஸ்ட். எஸ் சார். கோ. இதோ இத பாரு. இதுவா? இதுவா அவர் சொன்ன டாக்டர்? பாப்பாங்க அவள கொஞ்சம் கூப்பிடு. அவ இன்னும் எந்திரிக்கவே இல்ல. எந்திரிக்கலையா? மணி என்ன ஆகுது? நீ போய் அவளை சீக்கிரம் எழுப்பி விடு. எழுப்பி விடுறேன். அம்மா ரிது, ஏமா ரிது, ரிதுமா, ரிதுமா, ஏமா, ரிதுமா, ரிது, மா ரிது. என்ன ரிதுவே எங்கேயுமே காணோம். என்ன சொல்ற நீ? அவ காலையில எங்கேயா வெளில போறேன்னு சொன்னாளா? இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என் பொண்ணு கொஞ்சம் அழாம என் போன் எடுத்துட்டு வாப்போ. இந்தங்க. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது அணைத்து வைக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து சிறிது நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஐயோ என் பொண்ணு, இப்ப நம்ம என்னங்க பண்றது? ஐயோ கிடந்த அழுது என்னையும் போட்டு டென்ஷன் ஆக்காத இரு, நான் சஞ்சய்க்கு கால் பண்ணி பாக்குறேன். அவன் கிட்ட ஏதாவது சொல்லிருப்பாவ. ஹலோ. ஆ அங்கிள். ஆ சஞ்சய், ரிது ஏதாவது காலையில் உனக்கு கால் பண்ணியிருந்தாளா? காலையிலையா? இல்லையா அங்கிள், என்னாச்சு? இல்லை, இன்னைக்கு காலையில் எங்கேயாவது வெளில போகிறதா உன்ட்ட எதுவும் சொல்லியிருந்தாளா? இல்லையா அங்கிள், என்ன விஷயம், என்னாச்சு? அது என் பொண்ணுங்க காலையிலிருந்து காணோம். ஷி இஸ் மிஸ்ஸிங். வாட்? இல்லை சார், நேற்று நாங்கள் கொஞ்ச நேரம் தான் சார் பேசிக்கிட்டு இருந்தோம். நேற்று நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன் சார். சார், ரித்துவுடைய நம்பர் நேற்று ராத்திரி 1 மணியிலிருந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார். லாஸ்டாக ஸ்பாட் பண்ண லொக்கேஷன் இங்கே தான் சார், 1 மணிக்கு. அப்புறம் நேற்று ராத்திரி 2 ஃபோன் கால்ஸ் தான் அவளோட நம்பருக்கு வந்திருக்கு. 9:44 9847-7171-02 நம்பர்லேருந்தோம். அதுக்கப்புறம் 10:35 9846-8690-95 நம்பர்ல இருந்தோம். இதுல முத நம்பர் சஞ்சய் சொன்ன மாதிரி சஞ்சயோட நம்பர். ரெண்டாவது நம்பர் சார், அது டாக்டருடைய நம்பர். என் பொண்ணு ரிது.
அந்த டாக்டருடைய கால் லொகேஷன் கிடைச்சதா? அது கிடைச்சிருக்கு சார். கம்பம் வில்லேஜ் ஆபீஸ் பக்கத்துல இருந்து கால் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் உடனடியா அவருடைய போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அப்ப நான் இந்த இடத்துல, ஐ மீன் ராசிபுரத்துல, ராசிபுரம் பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளதான் அந்த ஆள் ரிதுவை கொண்டு போயிருக்கணும். இல்லனா அவளே தானா போயிருக்கணும். சரிதான் சார். இப்பவே இந்த இடத்த ஒவ்வொரு அங்கலமும் சலடா பண்ணி தேடுங்க. ஓகே சார். அன் சஞ்சய், ஃப்ரம் நவ் ஆன் யூ ஹேவ் டு டேக் எக்ஸ்ட்ரா கேர். அந்த ஆள் பிடிக்கிற வரைக்கும். சார், ஐ அம் ரியலி கன்ஃபியூஸ்ட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இங்க என்ன சார் நடக்குது? அப்படிலாம் அந்த ஆள் கால் பண்ணி இவ போயிருக்க மாட்டா சார். ஐ நோ ஹர். சஞ்சய், காம் டவுன். என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாதுல்ல. பி சேஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இந்த நேரத்தில் நீங்கள் பயப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க சொல்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். கூடிய சீக்கிரமாகவே ரிதுவை நாங்கள் கண்டுபிடிச்சிடும். எல்லாமே ஒரே ரீசன், sexual harassment towards the patients. And the strange thing is, nobody here officially filed a single complaint against him. Not a single case. அப்பனா அந்த பொண்ண கடத்திட்டு போனதும் இதுக்காக தான் இருக்குமோ? அதுவா தான் இருக்கும். மேபி காலேஜ்ல வச்சு செய்யணும்னு நினைச்சது நடக்காம போயிருக்கலாம். அந்தால ஃபோர்ஸ்ஃபுல்லா இப்ப பண்ணலாம். அந்த டாக்டர் கிட்ட எந்த ஒரு பிரச்சனை இல்லன்னு ரிது நம்ம கிட்ட சொன்னா. ஆமா சார். பட் நம்ம அதை கம்ப்ளீட்டா நம்ப முடியாது இல்லையா? ஒருவேளை அவ பயந்துட்டு சொல்லாம இருந்திருக்கலாம். காரணம், இதுக்கு முன்னாடி இந்த ஆளுடைய விக்டிம்ஸா இருந்த யாருமே இவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. மேபி எஸ் பிளாக்மெயில் தம். இந்த ரிதுவும் டாக்டர் சம்பந்தப்பட்ட இல்ல வேற ஏதாவது ஸ்டூடெண்ட் சம்பந்தப்பட்ட சஸ்பீஷியஸா அந்த ஹாஸ்பிட்டல வச்சு வேற ஏதாவது நடந்திருக்கான்னு மறுபடியும் கொஞ்சம் டீடைலா நீங்க விசாரிங்க. ஷூர் சார். இதான் சார் அந்த கேஸ் ரிப்போர்ட். 174 சிஆர்பிசி பிரகாரமான சூசைடுன்னு எஃப்ஐஆர். நீ போ, நான் கூப்பிடுறேன். சரிங்க சார். ஹலோ 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 சார். ஹலோ, யாரு? நான் ரிது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். ஓகே ரிது, காம் டவுன் காம் டவுன். நீ எங்க இருக்க? No, please, நீ எதுக்கு பயப்படாத? போனை கட் பண்ணாத. நீங்க இப்ப எங்க இருக்க? Tell me something you see there. Hello? Ritu? Are you there? Hello? Hello sir. Rashid,
என்னுடைய போனுக்கு இப்போ ஒரு கால் வந்துச்சு, அது உடனே லொகேட் பண்ணுங்க குயிக். ஓகே சார். நீ கீழே இரு, நீ வா. It's okay, it's okay. Relax. Sir, darling. Okay, okay. It's over. Onnu illa. You are safe now. He's dead. Andhali inime unna onnu panna mudiyadhu. Enna? Enna nadanchu? சார், இந்த ஆள் என்ன கொன்றுவான். ப்ளீஸ் சார், என்னை காப்பாத்துங்க. ஓகே ஷூர், நீ இதுக்கு பயப்படாத. நீ இப்ப எங்க இருக்க? டெல் மீ சம்திங் யூ சீ தேர். ஹலோ ரிது, ஆர் யூ தேர்? ஹலோ ஹலோ ஹலோ, ஹலோ.
சொன்னாலும் அப்படி இல்லாம வேற யாரையாவது துணைக்கு கூப்பிட்டாலும் அப்புறம் இங்க ரெண்டு பேரையும் உயிரோட விட மாட்டேன்னு சொன்னாரு. அப்புறம் சஞ்சுவுக்கு நடந்த சம்பவம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டாரு. இதெல்லாம் அந்த ஆள் சொன்னப்ப நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். எப்படியாவது இதெல்லாம் முடிஞ்சா போதுன்னு தோணுச்சு எனக்கு. அதனாலதான் அவர் சொன்ன மாதிரி நான் கீழே இறங்கி வந்தேன். அப்போ அந்த ஆள் என்ன Oh, okay. So you no need to go to hospital. Panda sir. நானே பாத்துக்கறேன். நீங்க இன்னும் பயந்துகிட்டே இருக்கீங்க. இனிமே உங்களை யாரும் எதுவும் பண்ண போறது இல்ல. ஓகே? உங்களுடைய பழைய லைஃப்க்கு நீங்க மறுபடியும் திரும்பலாம். ஓ பிரச்சனை இல்ல சார். அப்புறம் இவ கையால அந்தால் செத்துறானேன்னு டென்ஷனா இருக்கா? இது நல்லா இருக்கு. யாராவது கொல்ல வந்தா கை கட்டிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. இது செல்ஃப் டிஃபென்ஸ்னால வந்த ஒரு டெத். இப்படிதான் நான் எஃப்ஐஆர்லயும் எழுத போறேன். இதனால உனக்கு தண்டனை எதுவும் கிடைக்காது. அதை நினைச்சு நீ டென்ஷன் ஆக வேண்டாம். சார், இது அங்க கீழே கிடைச்சது. இதான் சார் அந்த கேஸ் ரிப்போர்ட். 174 சிஆர்பிசி பிரகாரமான சூசைடுன்னு எஃப்ஐஆர். இது உங்ககிட்ட இருந்து கீழே விழுந்துச்சா? சஞ்சு ப்ளீஸ், டென்ஷன் பண்ணாம விஷயம் என்னன்னு சொல்லு. உனக்கு இந்த பொண்ணை பத்தியோ இல்ல அந்த டாக்டரை பத்தியோ ஏதாவது விஷயம் தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லு. உனக்கு இவளை பத்தி தெரியும், எனக்கு நல்லா தெரியும். நீ எதுவும் சொல்ல மறந்தா நம்ம லைஃப் தான் டேஞ்சர்ல மாட்டோம். தயவு செஞ்சு சொல்லு. சஞ்சு, உனக்கு இந்த போட்டோ எங்க இருந்து கிடைச்சது? ரிது ப்ளீஸ், இப்ப அதை சொல்றதுக்கு நேரம் இல்ல. எல்லாத்தையும் விவரமா பின்னாடி சொல்றேன். நான் கேட்டதுக்கு பதில் மட்டும் சொல்லு. நீ இந்த பொண்ண எங்கேயாவது பாத்திருக்கியா? இல்லனா வேற எப்படியாவது இவ்வளவு உனக்கு தெரியுமா? பழகிருக்கியா? சங்கீதா. வாட்? இவ பேரு சங்கீதா. நாங்க ஒரே காலேஜ்ல தான் மெடிக்கல் படிச்சோம். நாங்க ரூம்மேட்ஸா இருந்தோம். உறவு, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் டூ. இதெல்லாம் உங்களுக்குள்ளயோ தேவராஜ்குள்ளயோ ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா? காலேஜ்ல வச்சோ இல்ல வெளியிலயோ இந்த மாதிரி ஏதாவது? ரிது, எதுவா இருந்தாலும் என் ஓப்பனா சொல்லு. டோன்ட் மேக் மீ ஃபுல். ஓகே, முதல்ல உனக்கு இந்த போட்டோ எங்க இருந்து கிடைச்சதுன்னு சொல்லு. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். தமிழ்ல தானே சொன்னேன். ரிது லிசன், இவ்வளவு நாள் நீ என்ன முட்டாளாக்கியிருக்க. இதுக்கப்புறமும் நீ நடந்தது ஓப்பனா சொல்லலனா நம்ம ரெண்டு பேரும் சாக வேண்டியிருக்கோம். நீ மட்டும் இல்ல, நானும் சாக வேண்டியிருக்கோம். யூ காட் இட்? எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்லி தொலை. அப்படியும் உன்னால சொல்ல முடியாதுன்னா இதுதான் நம்ம கடைசி சந்திப்பு. ஓகே, நான் எல்லாத்தையும் சொல்றேன். வாழ்க்கையில ஒரு நாளும் நினைச்சு பார்க்க விரும்பாத அல்லது ரொம்ப நாளா மறக்க நினைக்க விரும்புற சம்பவம் அது. அதை கேட்டதுக்கு அப்புறம் நீ அதை எப்படி எடுத்துப்ப? நம்ம ரிலேஷன்ஷிப்போட ஃபியூச்சர் என்ன ஆகும்னு எனக்கு சரியா தெரியல. ஆனாலும் இந்த உண்மையை சொல்றேன். இதுக்கு முன்னாடி எனக்கு வேற ஏதாவது அஃபேர் இருக்கான்னு நீ என்கிட்ட கேட்டப்பெல்லாம் சொல்லலாமா வேண்டாமான்னு
நான் எனக்குள்ளேயே நிறைய வாட்டி அதை பத்தி யோசிச்சிருக்கேன். அது என்னவோ தெரியல. அன்னைக்கெல்லாம் இத பத்தி சொல்றதுக்கான தைரியம் எனக்கு இல்ல. ஆனா இப்படி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல சொல்ல வேண்டியது வரும்னு ஒரு நாளும் நினைச்சு பார்க்கல. எனக்கு இதுக்கு முன்னாடி காலேஜ்ல வச்சு வேற ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. அண்ட் ஐ காட் பிரெக்னன்ட் ஃப்ரம் ஹிம். இது பக்குவம் இல்லாத வயசுல நடந்த ஒரு தப்பு. உனக்கே தெரியும்ல சஞ்சு, என்ன ரொம்ப கேர் எடுத்து தானே என் வீட்டில் வளர்க்குறாங்க. அதனாலதான் இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் நான் உயிரோட இருந்தே பிரயோஜனம் இல்லைன்னு தோணுச்சு. ஸோ என்ன பண்ணணும்னு பல முறை பல விதமாக யோசிச்சு பார்த்து அபோஷனுங்கிற அந்த ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் என்னால் வர முடிஞ்சுது. ஆனால் எந்த விதத்துலேயும் அந்த முடிவு எனக்கு பிடிக்காம தான் இருந்தது. ஆனாலும் என் சூழ்நிலை என்னை தள்ளிச்சு. அப்படின்னா உன் விஷயத்தை பற்றி உன் பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசுனியா? இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து என் கால் அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். சார் ப்ளீஸ் அதிகமாக எதுவுமே கேட்காதீங்க. எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு இதை பற்றி சொல்லி எனக்கு உதவக்கூடிய ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான். அதான் நான். ஓகே ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு எந்த டென்ஷனும் வேண்டாம். ஐ கேன் ஹெல்ப் யூ. இது கொஞ்சம் டைம் எடுக்கிற வேலை தான். பட் இங்கே ஹாஸ்பிட்டலில் வச்சு செய்கிறது ரிஸ்க்கு. பிகாஸ் ஐ எம் யுவர் ப்ரொஃபஸர் அண்ட் யூ ஆர் மை ஸ்டூடெண்ட் ஹியர். நீ ஒன்று பண்ண, இங்க இருக்கிற கெஸ்ட் டாக்டர் காட்டேஜ் உனக்கு தெரியுமா? தெரியும் சார். ஓகே குட். அப்படினா இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 3:00 அங்க வந்துரு. We will do that. ஓகே? சரி சார், வரேன். அப்புறம் கூட கண்டிப்பா துணைக்கு ஒரு ஆள் வேணும். ஐ மீன் ஒரு ஹெல்ப்புக்கு. அந்த சங்கீதா உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல? She will come, right? சார், நான் இது வரைக்கும் அவகிட்ட இதை பத்தி சொல்லல. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயம்லாம் அவளுக்கு பிடிக்காது சார். அவ வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் பரவாயில்ல. யூ ஜஸ்ட் டெல் ஹர் ஷீ வில் கம். இந்த மாதிரி நேரத்தில் ஹெல்ப் பண்ணலன்னா நீங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்து என்ன பிரயோஜனம்? ஓகே சார், நான் அவகிட்ட சொல்றேன். இதை பாருமா, நீ இந்த மாதிரிலாம் பயப்படாத. இந்த காலத்தில் இதெல்லாம் சாதாரணம்தான். இது மாதிரி நான் எத்தனையோ கேஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ சொன்ன டயத்துக்கு கரெக்டாக வந்துடணும். ஓகே, டோன்ட் வரி அபவுட் இட். திரும்ப ஹாஸ்டலுக்கு வந்தனா எல்லா விஷயத்தையும் சங்கீதா கிட்ட வெளிப்படையாக சொன்னேன். அதெல்லாம் கேட்டு ரொம்ப பயந்துட்டா அவ. முதல்ல என் கூட அபவுட் பண்ணுறதுக்கு வரமாட்டேன்னு சொன்னா அவ. அப்புறம் என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்னோட கட்டாயத்தினால என் கூட வர சம்மதிச்சா அவ. அதுக்கப்புறம் டாக்டர் தேவராஜ் சொன்ன மாதிரியே மத்தியானம் 3 சங்கீதாவை கூட்டிட்டு நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டல்லே இருக்கிற கெஸ்ட் டாக்டர் குவார்டர்ஸ்க்கு போனோம். நீங்க வந்துட்டீங்களா? வாங்க உள்ள வாங்க. கம் இன். ஓகே, அப்போ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீ அந்த ரூமுக்கு போமா. நான் அப்போவே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீ இங்கேயே வெயிட் பண்ணாமா, தேவைப்பட்டா நான் உனக்கு கூப்பிடுறேன். ஓகே சார். நீ உள்ள போ. கம்.
முடிஞ்சதா? போலாமா? போலாம். சார், once again, thank you so much. Yeah, that's all right. No issues. அப்போ நாங்க கிளம்பட்டுமா சார்? சங்கீதா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண. ரிது, யூ கேரி அன்மா. சங்கீதா கொஞ்ச நேரம் கழிச்சு வருவா. என்ன சார் விஷயம்? ஹே, chill, chill. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. Nothing related to this. வேற ஒரு பர்சனல் மேட்டர் தான் பேசணும். Don't worry. ஓகே சார், அப்ப நான் வெளியே வெயிட் பண்றேன். ஹே, வேண்டாம் வேண்டாம். I will drop her. அன்னைக்கு அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் கேள்விப்பட்டது சங்கீதா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற நியூஸ். குவாட்ரஸ்ல நடந்த நியூஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்போ உடனே நான் டாக்டர் தேவராஜை பார்த்தேன். ஆனா அவ்வளோ நாள் நாங்கள் பார்க்காத டாக்டர் தேவராஜோட இன்னொரு முகத்தை நான் அன்னைக்கு பார்த்தேன். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க சார். சங்கீதாக்கு என்ன நடந்தது அதை மட்டும் சொல்லுங்க. இதப்பா, நான் மரியாதையா சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது. உன் வேலை முடிஞ்சதில்ல, நீ பாட்டுக்கு போயிட்டே இரு. Don't say that to me. I know something is wrong. எனக்கு அதை தெரிஞ்சே ஆகணும். தெரிஞ்சே ஆகணும் இல்லையா? ஓகே, அப்படி நான் சொல்றேன். I fucked her. Or in your words, I fucked her, damn. அப்புறம் அது மட்டும் இல்ல, அது அவ வெளியே சொல்லாம இருக்க. I blackmailed her with her nude pics. She could have enjoyed that. Instead, she ended her life. இந்த காலத்தில் இதெல்லாம் பெரிய விஷயமா? ஐ டோன்ட் நோ. எனிவேஸ், ஃபார் யூ கைண்ட் இன்ஃபர்மேஷன், திஸ் இஸ் வாட் ரியலி ஹேப்பன்ட். அவ இந்த காலேஜுக்கு வந்த முதல் நாள்ல இருந்து எனக்கு அவன் மேல ஒரு கண்ணு தான். ஆனா எனக்கு தான் சரியான சான்ஸ் கிடைக்கல. அந்த சான்ஸ் தான் எனக்கு ஒன்னால கிடைச்சது. ஆஃப்டர் ஆல், ஷி வாஸ் அ கியூட் லிட்டில் பீஸ் ஆஃப் ஆர்ட். ஒன்ன மாதிரி 100 பேரை சேர்த்து வச்சு செஞ்சாலும் அவகிட்ட கிடைக்கிற அந்த ஃபீல் கிடைக்காது. சோ வாட் யூ ஹேவ் டு, என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறியா என்ன? கோ ஆன், கால் தி போலீஸ். பட் அதுக்கு முன்னாடி என் இடத்துக்கு நீ ஏன் வந்தன்னு உன் வீட்டுல, ஊர்ல, காலேஜ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நான் சொல்ல வேண்டியது இல்லையே. பெத்த பொண்ணை படிக்க அனுப்புனா எவன் கூட படுத்து கர்ப்பம் ஆயிட்டான்னு உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கணுமா? இல்ல சங்கீதா விஷயத்த இதோட தலைமுழுகிறியா? யூ திங்க் வெல் அண்ட் டிசைட் அண்ட் ஸ்டில் இஃப் யூ வாண்ட் டு கால் தி போலீஸ், கம் ஆன், மேக் தி கால், டு இட். நான் உன் பிரெக்னன்சிய யாருக்கும் தெரியாம அபார்ட் பண்ணி தரேன்னு சொன்ன மாதிரியே நான் செஞ்சிட்டேன். இந்த மாதிரி விஷயத்த ஃப்ரீயா பண்ணி கொடுக்கறதுக்கு நீ ஒன்னு என் கூட பிறந்த பொண்ணு இல்லையே. நீ அப்படி ஒண்ணு கற்பு கரசி இல்லையே. சோ இது நான் உனக்கு பண்ணதுக்கு எனக்கு பதில் உதவி நினைச்சா போதும். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் மேற்கொண்டு பேசுறதுக்கும் சங்கீதாவோட தற்கொலைய பத்தின உண்மைய வெளி உலகத்துக்கு சொல்லவோ என்னால முடியல. ஏன்னா என்னோட சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் என்னால நிம்மதியா ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க முடியல. சஞ்சு, போயிட்டு இப்ப வாத சொல்லு, இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? If you have a bit of common sense, innara unakku sangeetha enak enna uravana nallave therinjirukum. Sangeetha oda ama sangeetha oda brother. Appra nee sonna maadhiri suicide pannikitta kaaranatha yaarukitte sollama polava
her last dialed number was mine. Anala, என்னால அவளை காப்பாத்த முடியல. I lost her forever. அதுக்கு முதல்ல எனக்கு அக்கா தங்கச்சி கிடையாது. அப்படியே இருந்தாலும் எங்களுக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லையே. நான் போனை சார்ஜில் போட்டேன் சார். ஆனால் ஆன் பண்ண மறந்தேன். அந்த ஆளை பார்க்கறதுக்கு ஏறக்குறைய சஞ்சு மாதிரி இருப்பான். அது சரி, நெட்டில் அடிபட்டிருக்கேன். அது என்ன காயம், எப்போ நடந்துச்சு? நான் வீட்டில் இருந்து கிளம்போது வாசல் போட்டு இடிச்சுக்கிட்டேன் சார். நீங்கள் கடைசியாக அவரை பார்க்கும்போது அவர் நெத்தியில் காயம் இருந்துச்சா? சார் தான் கேட்குறாருல்ல, என்னாச்சுன்னு சொல்லுங்க. இப்போ உனக்கே நல்லா பிடிச்சிருக்குமே, உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டிய காரணங்கள் இந்த சுச்சுவேஷனில் இருக்குன்னு. இப்போ நான் உன ஈஸியாகவே கஸ்டடியில் வைக்க முடியும். சஞ்சு வேண்டா, சஞ்சு சில கேள்விகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதுக்கு பதிலே கிடைக்காது. ஒரு வேளை பதில் கிடைச்சிட்டாலும் சரி தவறு எதுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் இப்போ நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். அந்த ஒரு கேள்விக்கு கன்வின்சிங்காக ஒரு பதில் இருந்ததுன்னா நான் உன் எதுவும் பண்ண மாட்டேன். அப்படி இல்லாமல் வேற மாதிரி இருந்தால் உன்னை கொள்றத தவிர்த்தேன், எனக்கு வேற வழி இல்லை. உன்னை கடத்திட்டு போனதே இவன் தானே இந்த உலகமே நம்பிக்கிட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னா நான் நம்ப வச்சேன்னு கூட சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஒரு வருஷமும் நாலு நாட்களும் சரியாக சொன்னா 369 days. கடந்த 369 நாட்களாக நான் போட்ட பிளானோட கிளைமேக்ஸில் தான் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க. என்னோட பிளானில் முக்கியமான ஸ்டெப் ஒன்றை என்னை லவ் பண்ண வைக்கிறது தான். அதுக்காக தற்செயல்னு நீ நினைச்ச பல சந்திப்புகள் மூலமாக நம்ம அறிமுகமாகி நெருக்கமானோம். அந்த சந்திப்பு கொஞ்சம் கொஞ்சமாக காதலாக மாறி உனக்கே தெரியாமல் நீ என்னோட வலையில் விழுந்த. அதுக்கப்புறம் காலேஜிலேருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தவனை தந்திரமாக பேசி என்னோட காரில் ஏற வச்சேன். நான் கூட போலீஸ்ல ஏறணும்னு சொன்னல, அதே இடத்துல அன்னைக்கு விட்டுட்டு வந்த இவனோட கார் தான்
இன்னைக்கு போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவனோட மிஸ்ஸிங்ல ஒன்ன சம்மந்தப்பட்டதுக்கு அன்னைக்கு ராத்திரியே நான் பறந்து பறக்க வந்தேன். காலையில 10 மணிக்கு என்ன அவசரமா சந்திக்கணும்னு அவனோட போன்ல இருந்தேன். நான் உனக்கு மெசேஜ் பண்ணேன். காணாம போன டாக்டர் தான் உன்னை கொல்ல முயற்சி பண்றாரு. போலீஸையும் உன்னையும் மத்த எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்கு நான் அடுத்த பிளான் பண்ணேன். அதுக்காக தான் அன்னைக்கு ராத்திரி உன் வீட்டுக்கு வந்து உன்னை தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். உனக்கே தெரியாது அது நான் தான். நீ என் மேல பிளவர் வைஷ தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த ரூமுக்கு போய் கதவு முடிக்கிட்டேன். உன்ன அந்த டாக்டர் தான் கொல்ல வந்தார்னு எல்லாரையும் நம்ப வைக்க அந்த ஆளோட பிளட்ட அங்க செவத்துல ஒரு இடத்துல கரெக்டா நான் தான் பிளேஸ் பண்ணேன். ஆனா நான் எதிர்பார்க்காத ஒண்ணு அந்த பிளவர் வேஷ தூக்கி அடிச்சது. அந்த அடியில தான் என் நெத்தியில ஒரு காயம் ஏற்பட்டுச்சு. அந்த காயத்தை பார்த்தோம் ஸ்விட்ச் ஆஃப் ஆன என்னோட மொபைலை வச்சோம். என்ன சந்தேகப்பட்ட சிஐ வில்சனோட சந்தேகத்தையும் நீயே கிளியர் பண்ணிட்ட. சார் ப்ளீஸ் ஸ்டாப் திஸ். நீங்க தேவையில்லாம சஞ்சயை சந்தேகப்பட்டு டைம் வேஸ்ட் பண்றீங்க. அதனால உண்மையான குற்றவாளி தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் எல்லாம் நான் பிளான் பண்ண மாதிரி கரெக்டாக போயிட்டு இருந்தப்ப மறுபடியும் நான் எதிர்பார்க்காத மாதிரி ஃபைசலோட விஷயத்தை நீ போலீஸ் கிட்ட சொல்ல வந்த. அந்த ஆளுக்கு இதில் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நிரூபிச்சாதான் என்னோட காரியம் நடக்கும்னு எனக்கு புரிஞ்சுது. அதுக்காக தான் அந்த ஆள் போலீஸ் கண்காணிப்பில் இருக்கும்போதே இந்த ஆள் காரில் ஏறி என்னை அடிச்சான்னு போலீஸை நம்ப வச்சேன். அப்போதான் இவனோட வாய்ஸை நானே ஃபேக்காக பேசினேன். ஹலோ போலீஸ் கண்ட்ரோல் ரூம், எமர்ஜென்சி என்ன? நம்பர் 23 சர்ஜிக்கல் பிளேட். இத வச்சு உன்னோட எக்ஸ்டர்னல் ஜாக்குலர் வெயின் இதோ இங்க இருக்க ஒரே ஒரு இழு இழுத்தா போதும். வித்இன் 4 to 6 minutes ரத்தம் போயே செத்து போயிருவேன். அதுதான் பிளான் பி ஃப்ரம் மை சைட். சோ டேக் தி கார் அண்ட் ஹெட் ஸ்ட்ரைட். டு இட். அப்படினா ரிது கோல மேட்ச் பண்ணதாம் நீங்க தானா? டெல் மீ சாம வண்டி மட்டும் ஓட்டா. இல்ல எனக்கு தெரியணும். ஐ சே ஷட் அப். அடுத்த பிளான் ஒன்னே நமக்கு அடிச்சிட்டான எல்லாரையும் நம்ப வைக்க வேண்டி இருந்தது. அதுக்காக நேத்து நைட்டு 9:44 இவனோட போன்ல இருந்து நான் உனக்கு கால் பண்ணேன். நீ காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நீ அதால பாக்கலங்கிறது உண்மையா? அதுக்கப்புறம் நைட் 10 மணிக்கு இவனோட போன் எடுத்துக்கிட்டு நான் உன்னை பார்க்க வந்தேன். இன்னைக்கு ராத்திரி சரியா 10 மணிக்கு நான் வீட்டுக்கு கீழே இருப்பேன். நீ யாருக்கிட்டையும் சொல்லாம கீழே இறங்கி வந்துரு. அது வரைக்கும் நீ எந்த காரணத்துக்காகவும் எனக்கு திருப்பி கால் பண்ணாத. சீக்கிரம் வழியில் இரு, ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. இப்போ வா. எங்க? அதெல்லாம் சொல்கிறேன், நீ ஏறு போகலாம். ரிது, கிவ் மீ யுவர் ஃபோன். கிவ் மீ யுவர் ஃபோன். சஞ்சு ப்ளீஸ் டென்ஷன் படாமல் என்ன விஷயம் சொல்லு. எல்லா விஷயமும் முடிஞ்சிருச்சுன்னு எதுவும் தெரியாத மாதிரி அமைதியாக வாழ்ந்துகிட்டு இருந்தால. ஆனால் 6 வருஷமா நான் அமைதியாக இல்லைடா. உன்னை சாவடிக்க பிளான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்காக தான் நீ யாரை யூஸ் பண்ணி சங்கீதாவை கொலை பண்ணியோ அதே அளவு வச்சு நான் உன்னை கொல்ல போகிறேன். உன்னோட கேரக்டர் சங்கீதா சொன்னதை வச்சு எனக்கு புரிஞ்சுது. அதனால தான் உன்கிட்ட இருந்தே ஆட்டத்தை ஆரம்பிக்கலான்னு நான் முடிவு பண்ணேன். இவனோட சேர்த்து உன்னை கொள்ளணும்னு தான் நான் முதல்ல முடிவு பண்ணேன். ஆனால் அவளோட சாவலை நீ மனப்பூர்வமாக ஈடுபடலைன்னு ஒருத்தர் தூண்டி தான் இப்படி பண்ணேன்னு உன்னை சும்மா விடுறேன்.
இன்னைக்கு ராத்திரி இவ போலீஸ்கிட்ட கொடுக்க போற வாக்குமூலம் என்னன்னா, அவளை கடத்திட்டு வந்து நீ கெடுக்க முயற்சி பண்ண, அப்போ அங்கிருந்து அவ தப்பிக்க முயற்சி பண்ணும் போது அவளை நீ பிடிக்க போன முயற்சியால அதோ அந்த கம்பில விழுந்த நீ சேர்த்துட்ட. அதுக்கப்புறம் இன்னைக்கு ராத்திரியே உனக்கு போஸ்ட்மார்ட்டம். நாளைக்கு நேரம் உன் பணத்து மேல ஜனங்க காரித்து போவாங்க. எனக்கு தெரிஞ்சு நாம செத்து போறோம்னு தெரிஞ்சு செத்து போற முத ஆள் உலகத்திலேயே நீதான். பயப்படாத, உனக்கு இன்னொரு சான்ஸ் கூட இருக்கு. நான் முன்னாடி கேட்பேன்னு சொன்ன கேள்விய இன்னும் கேட்கல. அதுக்கு மட்டும் உங்ககிட்ட சரியான பதில் இருந்துச்சுன்னா நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். என்னடா பாவம் பண்ணா, என் தங்கச்சி உனக்கு என்ன துரோகம் பண்ணா? எதுக்காகடா, எதுக்காக என் தங்கச்சி இந்த மாதிரி பண்ண? எனக்கு தெரியல சார், இவன் என்ன கொன்னுடுவான். பயப்படாத ப்ளீஸ் சார், என்ன காப்பாத்துங்க. நீ எங்க இருக்க? டெல் மீ சம்திங் யூ சீ தேர். ஹலோ ரிது, ஆர் யூ தேர்? ஹலோ, நோ, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? டோன்ட் ஓவர் ஆக்ட். போலீஸ் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல, சொல்லலனாலும் பரவாயில்ல. சோ கோ சிட் தேர். I say get out. பழகுனது கொஞ்ச நாளா இருந்தாலும் நீ என்ன உண்மையா தான் காதலிச்ச. நம்ம நேசிக்கிறவங்களை இழந்தா எப்படி பழிக்கணும் உனக்கு புரியணும். அதனாலதான் உன்னை எதுவும் செய்யாம விடுறேன். இதுதான் நான் உனக்கு கொடுக்குற பெரிய தண்டனையும். ஸோ இனிமே ஒரு நாளும் எந்த இடத்துல வச்சோம் எந்த விதத்துலையும் நீ என்னை பார்க்கக்கூடாது. நான் உண்மையாக வருந்துறேன் நம்ம காதலுக்காக. குட் பாய்.
காதல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு விசித்திரமான உணர்வு இது. முன்ன பின்ன தெரியாதவங்க மேல கூட இது ஏற்படும். ஒரே நேரத்துல ரொம்ப அழகாகவும் அதே நேரத்துல ரொம்ப அவலட்சணமாகவும் தோணக்கூடிய ஒன்று. மூணு கேள்விகள், மூணே மூணு கேள்விகள். அதுதான் இதோட சரி தவறு நிர்ணயிக்குது. யாருக்கு, யார் கூட, எதுக்காக. And lust without love. காதல் இல்லாத காமம். That could be dangerous. Some of our biggest pains become our greatest strength to move on.